குன்னூர் விபத்தில் இந்திய முப்படை தலைமை தளபதி மரணம். காஷ்மீரில் தீவிரவாதிகள் ராணுவமிடையே மோதல், தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை. பைசர் தடுப்பூசி ஒமிக்ரான் திருப்பிகளுக்கு எதிராக செயற்படும். பங்களாதேஷில் 20 மாணவர்களுக்கு மரண தண்டனை. சீனாவில் ஹேக்கர்களுக்கு எதிராக மைக்ரோசாப்ட் அதிரடி நடவடிக்கை. சீனா மீது பொருளாதார தடை விதிக்க ஐரோப்பிய ஒன்றியம் தீர்மானம். நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் குன்னூர் மாவட்டத்தில் இடம்பெற்ற விமான விபத்தில் இந்திய முப்படை தலைமை தளபதி மற்றும் அவரது மனைவி உட்பட 13 பேர் பலியாகியுள்ளதாக வான்படை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டனில் உள்ள ராணுவ பயிற்சி கல்லூரியில் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இன்று முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத், அவரது மனைவி மற்றும் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட 14 பேர் ஹெலிகாப்டரில் புறப்பட்டு சென்றனர். ஹெலிகாப்டர் குன்னூர் மலைப்பகுதியில் காட்டேரி என்ற பகுதியில் பறந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஹெலிகாப்டரில் பயணம் செய்த 14 பேரில் 13 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியானது. இந்த விமானப்படை வெளியிட்டுள்ள அறிவித்தலில் ஹெலிகாப்டர் விபத்தில் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத், அவரது மனைவி மிதுலிகா ராவத் உட்பட 13 பாதுகாப்பு ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். ராணுவ குழு கேப்டன் வருண் சிங் காயமடைந்த நிலையில் வெலிங்டன் ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரில் தொடர்ந்து தீவிரவாத நடவடிக்கைகள் அதிகரித்து வருகின்ற நிலையில் ராணுவம் தீவிரவாதிகளை தாக்கி அழிப்பது தொடர்ந்து வருகின்றது. இந்நிலையில் நேற்றைய தினம் சோபியா மாவட்ட செக்சோலன் பகுதியில் தீவிரவாதிகள் நடமாட்டம் அதிகமாக உள்ளது எனும் தகவலை தொடர்ந்து ராணுவம் மற்றும் போலீசாரால் அப்பிரதேசத்துக்கு விரைந்து சென்றுள்ளனர். ராணுவத்தின் கண்காணிப்பிற்கு மத்தியில் திடீரென தீவிரவாதிகள் ராணுவம் மீது துப்பாக்கிச் சூட்டு பிரயோகம் மேற்கொண்டனர். இதற்கு பதில் தாக்குதலில் தீவிரமாக ஈடுபட்ட இந்திய ராணுவம் 3 தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்றுள்ளது. கொல்லப்பட்ட தீவிரவாதிகள் பாகிஸ்தான் தீவிரவாத கும்பலை சேர்ந்த லக்ஷர் இத்தோப்பியா உறுப்பினர்கள் என பிற்பாடு ஊடகங்களால் அறிவிக்கப்பட்டுள்ளது. பைசர் தடுப்பூசியின் பூஸ்டர் டோஸ்கள் ஒமிக்ரான் வைரஸ் திரிபுகளுக்கு எதிராக பாதுகாப்பு வழங்கு பெற நிறுவனம் கூறியுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை வெளியிட்ட உத்தியோகபூர்வ அறிக்கையில் பயோநெட் நிறுவனம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. முதல் 2 டோஸ்களுக்கு ஒமிக்ரான் திரிபுகளுக்கு எதிராக வினைத்திறன் குறைவானதாக இருந்தாலும் 3வது பூஸ்டர் டோஸ் தொற்றுக்கு எதிராக செயற்படும் வீதம் 25% அதிகரிக்க வருவதால் வினைத்திறன் கூடியதாக இருக்கும் என நிறுவனம் கூறியுள்ளது. ஏற்கனவே பல நாடுகளில் மக்களுக்கு 2வது டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ள நிலையில் விரைவில் 3வது டோஸ் போடுவதற்கான வேகத்தை அதிகரிக்க வேண்டும் என நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. பங்களாதேஷில் சக மாணவரை கொலை செய்த குற்றத்திற்காக 20 கல்லூரி மாணவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5 மாணவர்களுக்கு வாழ்நாள் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளத்தில் பங்களாதேஷ் அரசாங்கத்தை விமர்சித்த காரணத்திற்காக குறித்த மாணவன் சக மாணவர்களால் கொலை செய்யப்பட்டுள்ளார். பங்களாதேஷில் பிரசித்தி பெற்ற பொறியியல் கல்லூரியில் பயின்ற அப்ரர் பஹத் எனும் 21 மாணவன் 2019 அக்டோபர் மாதம் இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த வழக்கு விசாரணைகள் நடைபெற்று புதன்கிழமை இதற்கான தீர்ப்பு வழங்கப்பட்ட போது இவ்வாறான குற்றங்கள் இனிவரும் காலங்களில் நடைபெறக்கூடாது என்பதற்காக கடுமையான தண்டனை வழங்கப்படுவதாக நீதிமன்றம் அறிவித்துள்ளது. சீனாவின் இணைய திருட்டு தாக்குதல்களை மேற்கொள்ளும் ஹேக்கர் குழுவுகளுக்கு எதிராக மைக்ரோசாப்ட் நிறுவனம் அதன் 42 வலைதளங்களை முடக்கியுள்ளது. இந்த 42 வலைதளங்கள் உலகளாவிய ரீதியில் 30 நாடுகளில் இயங்கி வருகின்றன. இதில் அமெரிக்காவும் உள்ளடக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீனாவின் நிக்கல் அல்லது APT-15 என அழைக்கப்படும் ஹேக்கர் குழு குறிப்பிட்ட வலைதளங்களை பிற நாடுகளின் வெளிவிவகார அமைச்சின் தகவல்களை சேகரிப்பதற்காக ரகசியமாக பயன்படுத்தி வந்துள்ளது என தற்போது கண்டறியப்பட்டுள்ளது. 2019 முதல் அவதானிக்கப்பட்டு வந்த இணைய திருட்டு நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு மைக்ரோசாப்ட் நிறுவனம் தற்போது இந்த வலைதளங்களை முடக்கியுள்ளது. சீனாவில் நடைபெறும் மனித உரிமை மீறல்களை கருத்தில் கொண்டு சீனா மீது ஏற்கனவே விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடையை மேலும் நீடிப்பதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் தீர்மானித்துள்ளது. சீன அதிகாரிகள் மற்றும் சீன நிறுவனங்கள் மீது இந்த தடை பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் சீன விவகாரங்களுக்காக தூதுக்குழு தலைவர் இந்த புதிய முடிவினை கடந்த திங்கட்கிழமை உத்தியோகபூர்வ அறிக்கை ஒன்றின் மூலம் அறிவித்திருந்தார். ஏற்கனவே சீனாவின் வீகர் முஸ்லிம் என மக்களுக்கு எதிராக நடத்தப்படும் இனக்கொலை
மற்றும் மனித உரிமை மீறல்கள் காரணமாக சின்சியாங் மாகாணத்தில் சில நிறுவனங்கள் மீது தடை விதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அத்தோடு சீனா மனித உரிமை மீறல்கள் மேற்கொள்ளும் நாடுகள் கருப்பு பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.